நீங்க எல்லாரும் இந்த படம் பார்த்திருப்பீங்க, வாஸ் பிகாஸ் ஆஃப் நம்பி நாராயணன். ஸோ நம்பி சாருக்கு வந்து என்னோட பெரிய சாரி வந்து அந்த படத்துல தான் இருந்துச்சு. ஸோ வேற அவருக்கு லைஃப்ல நடந்த அந்த ட்ராமாக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நான் சாரி கூட சொல்ல முடிய ஒரே ஒரு சிச்சுவேஷன் இஸ் ஒன்லி பை கிவிங் மை டைம் ஃபார் தட் ஃபிலிம். ஸோ பட் தட் சேஞ்ச் மை என்டையர் பெர்ஸ்பெக்டிவ் அஸ் அ ஃபிலிம் மேக்கராக. எனக்கு வந்து மேடி சார் இந்த டேரக்டர் வந்து ஒரு ஸ்டாம் மாதிரி இருந்தார். லைக் வாட் பெர்ஸ்பெக்டிவ் ஐ ஹேட் டுவர்ட்ஸ் ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப அஷ்யர்டாகவும் பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் கம்மிங் ஃப்ரம் மிஷ்கின் சார் ஸ்கூல்லேருந்து ஒரு ஐடியாவோட நான் வந்தப்போ மேடி சாரோட ஸ்கூல் ஆஃப் தாட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ லார்ஜ்லி அதோட எக்ஸ்டென்ஷனாக பார்த்தது தான் வந்து ஓனாய் மாட்டுக்குட்டியும் சரி ராக்கெட்ரியும் சரி ரைட்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் அவங்க மிஷ்கின் சார் இருந்தார், இங்கே மேடி சார் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அந்த டீம் ஊ ஸ்டாண்ட் ரெண்டு இடத்துலையும் நான் வந்து அப்படியே இந்த கேமராவில் அந்த கோர் டீம் மெம்பராக நான் இருந்தேன். ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆன் தீஸ் டூ ஃபிலிம்ஸ் வந்து அவங்க எங்க ரெண்டு டேரக்டர்ஸ்க்கும் பெரிய தேங்க்ஸ் என்னன்னா, சரி நீ அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் இருக்கேன், ஸோ இப்போ நான் ப்ரொடியூசராக ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டிஸ்கஷன் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ தட் கேவ் மீ கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இடிமின்னல் காதல் நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். பட் அப்போ தான் இந்த செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன லைக் முடிஞ்ச டைம். ஸோ தேர்ட் லாக்டவுன் வருமா வராதான்ற ஒரு தயக்கம் அந்த ப்ரொடியூசருக்கு இருந்துச்சு. பட் பை த டைம் நான் ஸ்க்ரீன் பிளே முடிச்சுட்டேன், ஸோ பட்ஜெட் போட்டாச்சு. ஸோ என் டிஓபி ஜெயச்சந்தர் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, பட் ஈ ஆல்சோ ட்ராவல் டோனாய் மாட்டுக்குட்டியில் செகண்ட் யூனிட் கேமராமேன். ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, லைக் ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனரும் ஒரு கேமரா ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது பிகாஸ் மீ அதில் தான் எனக்கு தெரியும் என்ன இது பண்ணணும்னு. ஸோ அவன் கேட்ட ஒரு க்வெஸ்டின் தான் வேர் சி எனிவே இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஸ் மணி. ஸோ நம்ம ஏனோ தானும் பண்ண முடியாது. அண்ட் மோர் ஓவர் ஆஸ் அ டேரக்டர் இட்ஸ் அ லார்ஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபினிஷ் இன் தட் பட்ஜெட். அண்ட் பட்ஜெட்லையும் பண்ணணும், அதை எக்ஸிக்யூஷன்லையும் ஒர்க் ஆனால் தான் நம்மளுக்கு அடுத்த படம் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து அவன் கேட்ட க்வெஸ்டின் தான் வை டோன்ட் வி ஸ்டார்ட். ஸோ அப்போ நான் வந்து என்னோட கப்புள் ஆஃப் டூ த்ரீ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, மிஸ்டர் மகேந்திரா முல்லத், மிஸ்டர் இளையமாறன். ஸோ ரெண்டு பேர்கிட்டையுமே ஐ ப்ரெசென்டட் இட், நான் சொன்னேன் இந்த மாதிரி இப்படி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதா. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ப்ரொடியூசராக ஐ வாண்ட் டு தேங்க் தீஸ் டூ பீப்புள், ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தால் ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜில் நின்றுருக்க மாட்டேன், கண்டிப்பாக டேரக்டராக இருந்திருப்பேன். பட் ப்ரொடியூசராக நான் நிற்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம், தட் டைம் தே போத் யோசிக்க கூட இல்லை, ரிசல்ட் இந்த பட்ஜெட்டில் நீ இது பண்ணுற இந்த குவாலிட்டி, ஆனால் இந்த குவாலிட்டி எது வேணும்னு சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த ஜேர்னிக்கு ஆஸ் பாவக்கி ஐ வில் சின்சியர்லி தேங்க் தீஸ் டூ பீப்புள். அண்ட் தென் அங்கேருந்து அவங்களோட சப்போர்ட்லேருந்து வி காட் லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து. ஸோ அப்படி தான் பாவக்கின்ற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வி ஆர் வெரி கிளியர். நான் அந்த ப்ரொடக்ஷன் பேசிகிட்டு இருக்கும் போதே ஐ வாண்டட் ஆண்டனி சார் அஸ் எடிட்டர் ஃபார் திஸ் ஃபிலிம், சாம் சிஎஸ் அஸ் மியூசிக் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக யங்காக நாங்கள் போயிட்டோம், இப்போ எனக்கு அந்த இன்வெஸ்டர்ஸை தெரியும், அவங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் பெரிய பெரிய தேங்க்ஸ் என்னன்னா வந்து ஆண்டனி சாரும் சாமும் அண்ட் இதில் நடிச்சிருக்கிற எல்லா வெட்டரன் ஆக்டர்ஸ் ராதாரவி சார் ஆகட்டும் பாலாஜ் சக்திவேல் சார் ஆகட்டும் யாருமே ஒரு இடத்துல கூட நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா அந்த டவுட் அப்படின்ட்டு வரவே இல்லை. தி ஆல் ஒன்லி மோட்டிவேட்டட், அது ஒன்லி சப்போர்ட்டட், யாருமே வந்து நீ ரிலீஸ் பண்ணிடுவியா படத்தை அந்த மாதிரி க்வெஸ்சன் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. பிகாஸ் நான் ஏன் வெறும் வெட்டரன்ஸ் பேரை சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் கூட ஐ கேன் வைப், இப்போ சிபி ஆகட்டும் யாஸ்மின் ஆகட்டும் பவ்யா, ஐ கேன் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். பட் இவங்கெல்லாம் வெட்டரன்ஸாக இருந்துட்டு எங்கேயுமே அந்த க்வெஸ்டின் கேட்காதான் எங்களுக்கான பெரிய கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு. அது இந்த ஸ்டேஜ் வரைக்குமே அவங்க இருக்காங்க. இப்போ ராதாரவி சார் ஆகட்டும் பாலாசக்திவல் சார் ஆகட்டும், ராதாரவி சார் பர்சனலி கால் பண்ணார், அவர் சாரி சொன்னார், ஏன்னா அவர் உடம்பு முடியல. ஸோ நானும் சொன்னேன் சார் ட்ரபிள் பண்ண விரும்பல. பாலாசக்திவல் சார் வந்து இப்போ எப்படி மேடி சார் எனக்கு டே வர முடியாதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டு தரேன்னு அதுதான் பாலாஜி சாரும் சொன்னார். சேம் அப்ளைஸ் டு ஆண்டனி சார் ஆல்சோ, ஆண்டனி சாரும் உடம்பு முடியலன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதெல்லாம் தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு, ஏன்னா எங்களை படம் பார்த்துட்டாங்க. ஆண்டனி சார் லார்ஜ்லி அவர் தான் ஃபுல்லாகவே எடிட் பண்ணார். ஸோ கம்மிங் டு மை காஸ்ட், ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த படம் முடித்தப்போ போய் கதை சொன்னது சிபி கிட்ட தான். ஸோ சிபி நாங்கள் ஒர்க் ப்ரொஃபைலில் கிராஸ் கூட ஆனது கிடையாது, பட் டைம் எப்படி எல்லாரும் பிக் பாஸோட ஃபேனும் நானும் பிக் பாஸோட ஃபேன் தான். ஸோ அந்த பர்டிகுலர் சீசன் அது கோஇன்சிடென்ஸ் தான், வேர் ஐ ஃபினிஷ் ரைட்டிங் தி ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் கரெக்டாக அந்த வீக் வந்து அவங்க ஃபேமிலி வீக்காக இருந்துச்சு. ஸோ அவர் அந்த ஃபேமிலி வீக் பண்ண ரியாக்ஷன்ஸ் வாஸ் லார்ஜ்லி பிகாஸ் இப்போ டீசரே பார்த்துட்டீங்க, டீசரில் ஆக்சிடென்ட்டை சுற்றி தான் நடக்குது. ஒரு என்டையர் ஃபிலிம் இஸ் ரிவால்வ் அரவுண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் சிக்ஸ் சென்ட்ரல் ஆக்சிடென்ட்ல சிக்ஸ் சென்ட்ரல் கேரக்டர்ஸ்க்கு நடக்கிற
காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் இந்த படம். ஸோ இந்த கில்ட் வந்து அவருக்கு அது அதை இன்னசென்ட்டாக பண்ணியிருப்பாரு ஃபேமிலி வீக் வந்தப்போ. ஐ குட் இமீடியட்லி ரிலேட். ஸோ பிக் பாஸ் முடிஞ்சிட்டு வெளியே வந்தப்போ ஐ யூ வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ அப்ரோச். இந்த படம் நான் பண்ணுறேன் ப்ரோ, நான் தான் ப்ரொடியூஸும் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன விஷயம் வந்து அவர் கதையை கேட்டு ஓகேன்னு சொல்லவே இல்லை. இமீடியட்லி செட் ப்ரோ நான் ஸ்க்ரீன் பிளேயும் படிச்சிடறேன், படிச்சுட்டு வீல் டேக் அ கால் மேர். ஆஸ் அ டைரக்டர் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் பிகாஸ் ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள். ஸ்க்ரீன் பிளே படித்தாங்கன்னா தெரிஞ்சிடும், நான் வாயில் எவ்வளோ நரேட் பண்ணாலும் டீட்டெயிலிங் முடியாது. ஸோ ஐ வாஸ் இமீடியட்லி லைக் ஓகே திஸ் இஸ் த கே தட் யூனோ தட் சென்சிபிலிட்டி அண்ட் எனக்கு மேட்ச் ஆச்சு. ஸோ அப்போ அதே மாதிரி தான் அங்கே அங்கேருந்து ஆ ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். ஸோ செபி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ஃபார் ட்ரஸ்டிங். வெறும் டேரக்டராக இல்லை, ஒரு ப்ரொடியூசராகவும் ட்ரஸ்ட் பண்ணதுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஷார்ட் இன் த ஹார்ம் ஃபார் மீ. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ சாம் வந்து எனக்கு வந்து ராக்கெட்ரியிலருந்தே பழக்கம். பட் அஃப்கோர்ஸ் ராக்கெட்ரி மிக்சிங் செஷன்ஸ்லாம் மேடி சார் அங்கேருந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் தான் பண்ணாங்க. ஸோ நான் மேடி சாருக்கு சொன்ன அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி சாம் ப்ரோக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஸோ சாம் ப்ரோ இப்பவும் சொல்லிட்டு இருக்காரு அந்த படம் தான் பண்ணணான்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இது சொன்னப்போ அவரு சொன்னது தான், ப்ரோ படம் நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க, நம்ம பக்காவாக பண்ணலாம், கம் டவுன் சாம்ன்ற அந்த பிகாஸ் ஐ வாண்டட் த பிராண்ட் பிகாஸ் வி நோ சாம் வந்து நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் பெரிய ஃபேன் ஆஃப் இஸ் பிஜிஎம்ஸ். ஸோ என்கிட்ட அவர் வந்தப்போ அதுதான் சொன்னார், ப்ரோ பிஜிஎம் நான் பார்த்துட்டு சாங்ஸ் வேணாம் நீங்கள் வெளியே பார்த்துக்கோங்கன்னாரு. அதனால் வேணாம் ப்ரோ, ஏன்னா இது இது கோஇன்சிடென்ட்லாம் அகெயின் பிகாஸ் ஹேவிங் தீஸ் ரைட் பீப்புள் இந்த ஃபிலிம் வந்துட்டு மேட்டர்ஸ்ன்றது. சாம் ஆல்சோ இஸ் வெரி பிக் எக்ஸாம்பிள். படத்தில் நாலு பாட்டு இருக்கு, பட் நாலுமே ஸ்கிரிப்ட் லெவலில் எங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ சாம் ப்ரோ வந்து அதை கம்போஸ் பண்ணலை ஃபர்ஸ்ட்டு. ஸோ எடிட்ல வி டிசைட் ஆண்டனி சார் சொன்னார், டே இது மாண்டாஜாக போடுறதுக்கு பதிலாக வீ சாங்காக கடத்திடலாம்னா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ வி ஆல்ரெடி ஃபினிஷ் ஷூட்டிங் அண்ட் எல்லா பாட்டுமே எடிட் முடிச்சுட்டு வி வெண்ட் அண்ட் கேவ் டு சாம். சாம் எங்கேயுமே வந்து ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஷூட்டிங்கும் முடிச்சிட்டீங்க, இதுதான் கட்ஸ், இப்போ எப்படி நான் டியூன் போடுவேன்லாம் சொல்லவே இல்லை. பட் டு பி ஆனஸ்ட் நீங்கள் இப்போ பாட்டும் பார்க்க போறீங்க ரெண்டு பாட்டு, யூ வில் நாட் கிவ் தட் இஸ் ஆல் கிரெடிட் டு சாம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பாட்டு வாங்கிட்டு போய் ஷூட் பண்ண மாதிரி தான் அவர் காமிச்சிருக்காரு. இதே ஸ்டேஜ் நான் கபிலன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ கபிலன் சார் நான் அப்ரோச் பண்ணது நான் இல்லை, மிஷ்கின் சார் அந்த பாட்டு எல்லாமே பார்த்தாரு. பார்த்துட்டு நான் மிஷ்கின் சார் ஒரு பாட்டுக்காக அப்ரோச் பண்ணியிருந்தேன் லிரிக்ஸ்க்கு, பிகாஸ் ஐ ஃபெல்ட் அந்த ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்போட டெப்த்து. ஏன்னா நான் அவரோட ட்ராவல் பண்ணதால் லிரிக்ஸில் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியும். பட் ஈ இமீடியட்லி சைட் அவர் விஷுவல் பார்த்துட்டு சொன்னார், இடையே இது நான் எழுதுறதை விட கபிலன் எழுதுனா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்டா அப்படின்னாரு. அப்போ என் முன்னாடியே ஃபோன் அடித்து கபிலன் சார் பேசினார். இன்னைக்கு வரைக்கும் கபிலன் சார் வந்து என்கிட்ட ரெமுனரேஷனை பற்றி எதுவுமே பேசலை. அது அந்த டிபேட்டே வரல, பிகாஸ் மிஷ்கின் சார் பேசி அவங்க இது பண்ணது தான் அந்த லாஸ்ட் கான்வர்சேஷன் வி ஹேட். ஸோ அதுக்கும் கபிலன் சாருக்கு இந்த ஸ்டேஜ் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக நடந்துச்சு. இவங்க யாருமே ஒரு இடத்துல கூட இந்த ப்ராசஸை குவெஸ்டினே பண்ணல. நீ என்னடா ஏதோ நீ பாட்டுக்கு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ பாட்டு எழுதுன்ற இல்லை டியூன் போட்டாச்சுன்னு சொல்கிற அப்படிலாம் யாருமே பண்ணல. அண்ட் பெரிய இது என்னென்னா எனக்கு நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணோம். ஸோ ட்ரெய்லர் வாட் யூ கோயிங் டு சி. ஸோ ட்ரெய்லர் கட் பண்ணும்போது சாம் ப்ரோ வந்துட்டு அதில் ஒரு பாட்டை போட்டார். ஸோ நான் சொன்னேன், ப்ரோ என்ன ப்ரோ பாட்டு போட்டிங்க அப்படின்னேன். இல்லை ப்ரோ வச்சுக்கோங்க ப்ரோ, சும்மா தான் நல்லா தான் இருக்கு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அது வெறும் ட்ரெய்லருக்கு போட்ட பாட்டு. அப்புறம் நான் ப்ரோ சொன்னேன், ப்ரோ நான் கொஞ்சம் கிரீடியாக இருக்கேன், பாட்டு பயங்கரமாக இருக்கு பிகாஸ் பாட்டாக பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ ஐ திங்க் சாம் பெரிய பெரிய தேங்க்ஸ் ஃபார் யூ பிகாஸ் சிறகாட்சி பூவேன்ற பாட்டு எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்தை நாங்கள் நம்புகிறோம். ஆல்பமாக வந்து சிறகாட்சி பூவை வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஐ திங்க் பிகஸ்ட் கிரெடிட் இஸ் சாம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா ட்ரெய்லரை பார்த்துட்டு இங்கே ஒரு உங்கள் சாங்குக்கான ஒன்று இருக்குது பிகாஸ் ஆஃப் த ரொமான்ஸ் பிட்வீன் சிபி அண்ட் பவ்யா. ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஆண்டனி சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் பிகாஸ் ஈ புட்டுட்டு இந்த ஃபிலிம் படம்லாம் முடிச்சு ட்ரெய்லர் கட்டுக்கு பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார் இந்த பாட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அது தட்ஸ் வாட் யூ கோன் பிளே ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வாஸ் கிவிங் அஸ் மோர் பூஸ்ட். ஏன்னா கண்டென்ட் நல்லா இல்லை நல்லா இருக்குன்றது எங்களுக்கு இந்த விஷயத்துலாம் ஒரு ஃபிலிம் மேக்கராக என்னால் அசஸ் பண்ண முடியும். பிகாஸ் தே கேன் ஜஸ்ட் ஓகே பிஜிஎம் போட சொல்லிட்டான் போட்டேன், பாட்டு அவனே வேணான்ட்டா அப்புறம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டென்ட்டை மேலே அவங்க பார்த்துட்டு தட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தெம்ன்ற ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆண்டனி சார், கபிலன் சார், டு ஆல் மை க்ரூ. ஸோ கம்மிங் டு காஸ்ட், அஃப்கோர்ஸ் சாரி ஒரு பேரை மிஸ் பண்ணது, என் ப்ரொடக்ஷன் டிசைனர் மிஸ்டர் பாலசுப்ரமணியம். ஏன்னா இந்த படத்தில் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு செட்டு அண்ட் ஒரு ப்ரொடக்ஷன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக அது இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் ஸ்கேல் லெவலில் எங்கேயுமே இது நம்ம ஃபஸ்ட்டு படம், பட்ஜெட் படம்ன்ற வார்த்தை எங்கள் வாயிலிருந்து வரவே கூடாதுன்றதில் நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். இந்த படத்துக்கு இந்த கண்டென்ட்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணணும். பிகாஸ் ஆடியன்ஸோ இல்லை இங்கே இருக்கிற யாருமே எங்களை வந்து கட்டாயப்படுத்தலை,
நீ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், நீ தான் டைரக்ட் பண்ணணும்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. ஸோ ஐ கெனாட் கிவ் ரீசன்ஸ்ன்றதுல ரொம்ப கிளியராக இருந்தோம். ஸோ ஒரு டேரக்டராக நான் ரீசன் கொடுக்க முடியாதுன்னா ப்ரொடியூசராகவும் கொடுக்கக்கூடாதுன்றதுல இன்னைக்கு வரைக்கும் நான் கிளியராக இருக்கேன். ஸோ அப்போ அப்படி வந்து பாலசுப்ரமணியம் கிட்ட நம்ம சொன்னோம், ப்ரோ ஏன்னா எனக்கு முகமூடியிலிருந்து அவரோட ட்ராவல் இருக்கு. ஸோ அப்போ சொன்னேன், ப்ரோ என்னோட சென்சிபிலிட்டிஸ் தெரியும், என்னோட ஏஸ்தட்டிக்ஸாக நான் என்னென்ன எதிர்பார்ப்பேன் கலர்ஸ்னு தெரியும், பட் ப்ரொடியூசராக ப்ளீஸ் கிவ் மீ திஸ் பட்ஜெட் முன்னாடியே சொல்லிடுங்க, நம்ம ஷூட்டிங்கோ அது நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா இந்த பட்ஜெட் எனக்கு ரொம்ப நான் செட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செட்டு, அதில் ஃபைட்டு தான் இருக்க போகுது, நிறைய இமோஷனலான சீக்வன்சஸ் இருக்குது, பங்கர் இருக்குது, அது சிங்கிள் ஷாட் ஒன்று பிளான் பண்ணேன், இது எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷனில் பிஃபோர் ஈவன் ஐ குட் அனௌன்ஸ் தட் நான் ப்ரொடியூசராக போட்டு கொடுத்த பட்ஜெட்டில் அவர் ப்ரொடியூசராக நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே பட்ஜெட்டில் தான் முடித்தார் அவர், எங்கேயுமே ஒரு எக்ஸிக்யூஷனில் எங்கேயுமே அது பட்ஜெட் ஏற்றுறதோ எதுவுமே பண்ணலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா ஃபார் தட் வண்டர்ஃபுல் செட். அண்ட் அதே மாதிரி கூட டைலாக்ஸ், ஸோ ஆனந்த் குமரேசன் வந்துட்டு ராக்கெட்டில் எனக்கு அனுபவம் அறிமுகம். ஸோ நான் வந்து ஏன்னா மேடி சார் வந்து என்ன டைலாக்ஸ் எழுத சொன்னார், ஸோ அப்போ மேடி சார்க்கே சொன்னேன், சார் நான் என் படத்துக்கு எழுத மாட்டேன், நீங்கள் என்ன சார் உங்கள் படத்துக்கு எழுத சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ நீயே ஒரு கொலாபரேட்டர் பிடிச்சி கூட போகும் படத்துக்கு அது யூஸ் ஆகலன்னாரு. ஸோ அப்படி காக்கா முட்டை எனக்கு டைலாக்ஸாக ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு படம். ஸோ அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலையும் எனக்கு பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக, பிகாஸ் இந்த என் படம் அவ்வளோ இது பேசலை அப்படின்னா கூட ஐ வாண்டட் டைலாக்ஸ் டு ஒரு ஒரு ரீச் இருக்கணும், நம்ம என்ன சொல்ல வரோம் அது ரொம்ப டைரக்டாக அட்டாக் பண்ணலனா கூட, பட் ஐ நீட் டு பிகாஸ் சின் அண்ட் ரிடம்ஷன்ற கான்செப்டில் போகும்போது ரொம்ப மாரல் சயின்ஸ் எடுக்கிற மாதிரியும் எடுக்கக்கூடாதுன்றது ரொம்ப கிளியராக இருந்தேன், ஹவு மை டைலாக்ஸ் ஷுட் பி. ஸோ ஆனந்த் குமரேசன் ப்ரோ வந்துட்டு ராக்கெட் ரீலையும் அவர் தான் எழுதினார். ஸோ அங்கே எங்களுக்கான ஒரு கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனப்போ இட் வாஸ் ஒன்லி நேச்சுரல் தட் இன்னும் இடி மின்னல் காதலில் அது கண்டினியூ ஆச்சு. அண்ட் எனக்கு ஒரு பெரிய இது பெருமை என்னன்னா, ஸோ அவர் டைலாக்ஸ் எழுதிட்டு இது பண்ணும்போது ஒர்க், ஸோ ஐ பிலீவ் இன் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ ஒர்க் ஷாப் ஜெகன் ப்ரோ கேட்டேன், ஜெகன் ப்ரோ பண்ணார். அப்போது ஆனந்த் ப்ரோ சொன்ன, ப்ரோ ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்குது நீங்களும் வந்துருங்க அப்படின்னேன். அது என்ன அதே கோஇன்சிடென்ஸ் தான் நினைக்கிறேன். ஒர்க் ஷாப் வந்த டைலாக் ரைட்டர் ஆக்டராக மாறிட்டார். ஸோ அவர் வந்து சொன்னார், ப்ரோ நான் ஏதாவது நான் இதை இது பண்ணுறேன், அது ஆல் தேங்க்ஸ் டு ஜெகன் ப்ரோ தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைட்டர் வந்து ஆக்டராக அந்த ஒர்க் ஷாப்பில் கன்வெர்ட் பண்ணார். ஸோ ஃபாதர் கேரக்டராக அவர் ஸோ ஆனந்த் குமரேசன் அறிமுகம் படுத்தியாச்சு. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் தட். அண்ட் ஸ்டன்னர் சாம், ஸோ படத்தில் சேஸும் ஃபைட் அண்ட் ஆக்சிடென்ட், ஸோ மூணுமே ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ ஃபைட் அஃப்கோர்ஸ் அது ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான தான், பட் ஆக்சிடென்ட் ஐ வாஸ் வெரி கிளியர். நான் சாம் கிட்ட சொன்னேன், சாம் நம்ம வந்து இது டிப்பிக்கல், ஏன்னா நிறைய படம் ஆக்சிடென்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு, பட் இது ஃபோர் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் நான் கொண்டு வரேன். ஸோ அது சாம் வந்து பிகாஸ் சாம்க்கு எனக்குமே கூட ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் முன்னாடி இருந்ததில்லை. ஸோ வந்து சாம் பண்ண விஷயம்தான் வந்து வேர் ஈ பிளான், ஓகே நீங்கள் நாலு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் பிளான் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதே ஸ்டேஜில் வெரி ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்லுவேன் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனியாக, ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த சேலஞ்ச் என்னென்னா என் ஸ்கிரிப்டில் வார் மெமோரியல்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு முன்னாடி இருந்த ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ட்ரை பண்ணாங்க, அண்ட் வி ஆல்சோ நோ ஏன்னா சினிமாவில் வந்து இது வரைக்கும் வார் மெமோரியலில் அந்த மெமோரியலில் ஷூட் பண்ணவே விட்டதே கிடையாது, பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஆர்மி லேண்ட் இருக்குது, போர்ட் இருக்குது, அண்ட் நம்மளோட செக்ரட்டேரியட் இருக்குது. ஸோ ஆர்மி இது வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இது இந்த இதில் வந்து நாங்கள் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணப்போ, ஸோ ஜேகே சார் தான் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஜேகே சாரை நாங்கள் ஃபஸ்ட்டு அமிச்சோம், ஆர்மி கிட்டே பேசணும், அதர் ஒர்க்ஸ். ஸோ ஜெயச்சந்தர் மை டைரக்ஷன் டீம் அண்ட் ஜேகே சார் போய் என்ன பேசினாங்கன்னு தெரியல, இது வரைக்கும் கொடுக்காத பர்மிஷன் இடி மின்னல் காதலுக்கு கொடுத்தாங்க. ஸோ த மொமெண்ட் ஆர்மி கொடுத்ததும் போர்ட்டு கேட்டதும் அதான் கேட்டாங்க, உங்களுக்கு பர்மிஷன் வாங்கிட்டீங்களானோ, ஆமாம் வாங்கியாச்சுன்னு லெட்டர் காமிச்சப்போ இமீடியட்லி தே ஆல்சோ கிவ், அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் ஒன்லி சப்போர்ட்டடு. ஸோ நம்ம வார் மெமோரியலில் நம்ம மட்டும்தான் கேமராவை உள்ளே வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம், அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது சாம் ப்ரோ கிட்ட சொன்னப்போ சாம் ப்ரோ அதை புரிஞ்சுக்கிட்டார், ஓகே வார் மெமோரியல் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேரக்டர் இந்த ஃபிலிம், ஏன்னா ஆக்சிடென்ட்னு சொன்னாலே அவங்களுக்கு வார் மெமோரியல் புரியணுன்றதுல நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். அதையும் ரொம்ப சூப்பராக சாம் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த கேரக்டர் எனக்கு எப்பயுமே ஜெகன் ப்ரோ பார்த்தோன்னா எனக்கு அந்த கேரக்டர் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்போ நான் சொன்னேன், அண்ணா இந்த படத்தில் வந்து கமீடியன் ஜெகன் எனக்கு வேணாம், எனக்கு வந்து ராஜான்ற கேரக்டர் ஒரு மெக்கானிக் கேரக்டர் த்ரூ அவுட்டாக வருவீங்க, பட் த்ரூ அவுட்டாக வரப்போகிறது கமெடியனாக கிடையாது, சிபிஎன் பவ்யாவோட இந்த ஆக்சிடென்ட்ல யூ ஆல்சோ ஹாவ் அ பார்ட் டு பிளே. ஸோ அவர் உள்ளே வந்ததில் இப்போ நீங்கள் இந்த படத்தில் வந்து காமெடி இருக்குது, அது எல்லாமே ஜெகன் ப்ரோ வந்து ஆன் த ஸ்பாட்டில் அவரே போட்டார், அவர் என்கிட்ட கேட்டார் நீ நான் போட்டேன் நீங்கள் வேணா வச்சுக்கோன்னாரு, அது அப்படியே ஆண்டனி சார் கிட்ட காமிச்சேன், ஆண்டனி சார் சொன்ன எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ அவர் அடித்த எல்லா கவுண்டர்ஸும் படத்தில் இருக்குது, ஆண்டனி சார் வந்து கையை வைக்கல. ஸோ தேங்க்யூ ஜெகன்னா ஃபார் கிவிங் தட் ஷேட் ஆல்சோ, ஏன்னா அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிற படத்தை வந்து அவரே டிசைட் பண்ணிட்டார், வேணா இந்த இடத்துல இந்த லைனை போட்டால் கொஞ்சம் ரிலீஃப் வந்துடும்,
அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஜெகன் ப்ரோ ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆனில் தான் எனக்கு வந்து யாஸ்மின் பொன்னப்பா. ஸோ யாஸ்மின் பொன்னப்பா வந்துட்டு ஆரண்ய காண்டமில், ஸோ ஐ எம் நாட் சேயிங் ஆரண்ய காண்டமோட எக்ஸ்டென்ஷன் இந்த கேரக்டர் கிடையவே கிடையாது வினம் சொல்கிறதுனால. அண்ட் அந்த கேரக்டரில் சுபுக்கும் அஞ்சலிக்கும் ரொம்ப லைக் ஒரு துளி கூட சம்மந்தமே இல்லை. பட் வாட் ஐ மீன், வாட் ஐ மீனிங் பை ஆரண்ய காண்டம்னா அந்த கேரக்டர் டிசைன், தி வே ஹி டிசைன் சுபு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் குமார் ராஜா சாரோட ரெண்டு படமும் நான் பெரிய ஃபாலோவர். ஸோ அப்போ இந்த சுபு எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான க்வெஸ்சன் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த அஞ்சலி கேரக்டர் எழுதும் போதே ஐ நியூ தட் திஸ் இஸ் மை சுபு. இஃப் ஐ காஸ்ட் கரெக்டான காஸ்டிங் பண்ணிட்டேன்னா எப்படி இப்போயும் ஆரண்ய காண்டம் பற்றி பேசினாலே சுபு கேரக்டர் மைண்டில் வருதோ, இடிமின்னல் காதல் எப்போ பேசினாலும் இந்த கேரக்டர் வரும். ஏன்னா எனக்கான பெரிய சேலஞ்ச் என்னன்னா, தி மூமெண்ட் நான் வந்து சிபி பவ்யா யாஸ்மின் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு நினச்சிப்பாங்க. இதில் வந்து யாஸ்மினுக்கு வந்து சிபியின் பவ்யா கூட காம்பினேஷனே கிடையாது. ஸோ அப்போ இது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இல்லை, அப்போ அந்த கேரக்டர் தனியாக பேசணும் போது ஸோ வி அப்ரோச். அவங்க வந்து 10 வருஷமாக எல்லாருக்கும் நோ தான் சொல்லியிருக்காங்க, எனக்கும் ஃபஸ்ட்டு நோ தான் சொன்னாங்க. அப்போ என் டீம் கிட்டேருந்து கேட்டேன், நீங்கள் டேரெக்டாக பேசுனீங்களா மேனேஜர்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்டேன். இல்லை டேரெக்டாக தான் பேசணும் பட் நோ சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னேன். ஸோ அவங்க இதை தான் கேட்டாங்க, ஏன் வரீங்க அப்படின்னு. நாங்கள் பெங்களூருக்கு, நான் சொன்னேன் நீங்கள் எப்படியோ அதே நோ தான் சொல்ல போகிறீங்க, அதே நோ தான் எனக்கும் வேணும். பட் லெட் மீ டிரைவ் டு பெங்களூர், நான் ஜஸ்ட் பே உங்களை மீட் பண்ணுறேன், தென் யூ சே தட் நோ ஐ கம் பேக் அப்படின்னா. ஷீ சட் ஓகே வாங்க அப்படின்னாங்க. ஸோ ஐ வெண்ட் ஸ்போக். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் யூனோ நான் அந்த என்ன நாங்கள் பேசினோம் அண்ட் வை ஷி அக்செப்டட் சொன்னால் உங்களுக்கு இன்னுமே புரியும் படம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ அவங்க கேட்டது ஒன்று தான், நீ சொன்னபடியே எடுத்துருவியா அப்படின்னாங்க. நான் சொன்னபடியே எடுக்கலாம், நீங்கள் ரெண்டாவது நாளே கிளம்பி போயிடுங்க, நான் ஷூட் பண்ணதை வேறு யாராவது வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், நோ வரீஸ் அப்படின்னா. ஸோ இன்னைக்கு வரைக்கும் கிளம்புல அதை இப்போ வரைக்கும் உட்காந்துருக்காங்க. ஸோ சொன்னது தான் எடுத்திருக்கேன் நினைக்கிறேன், டப்பிங்கில் அவங்க படம் பார்த்துட்டாங்க. ஸோ தட்ஸ் ஓ யாஸ்மின், தேங்க்யூ யாஸ்மின் ஃபார் ட்ரஸ்டிங். அண்ட் இதுக்கு மேலே கேப் வராதுன்னு நினைக்கிறேன், இண்டஸ்ட்ரி ஹஸ் சேஞ்ச், ஸோ யூ ஒன்ட் பி டைப் காஸ்டட்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்ததா பவ்யா. ஸோ பவ்யா வாஸ் த லாஸ்ட் டு என்டர் எங்களோட காஸ்டிங்கில். நிறைய பேரை பார்த்தோம், லைக் டேட்ஸ் இஷ்யூஸ்னால ஒரு ஹீரோ நம்ம கமிட் பண்ணிதான் டேட் இஷ்யூனால அது போச்சு. ஸோ அவுட் ஆஃப் நோன் கான்டாக்ட் எனக்கு பவ்யாவோட இது அமிச்சாங்க, அவங்க ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கதிர் சொல்லிட்டு. ஸோ ஒரு பாட்டு பார்த்தேன், இமீடியட்லி ஓகேன்னு சொன்னேன். ஸோ வந்து மீட் பண்ணாங்க. ஸோ மீட் பண்ணது வந்து ஜஸ்ட்டு அவங்களும் கதை கேட்கறதுக்கு, நானும் வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படி தான் வந்தாங்க. அது எனக்கும் ரெண்டு ஹீரோயின்ஸ்க்கும் ஏன் அப்படி கரெக்டாக நடந்ததுன்னு தெரியல. பார்த்தோம் ஜஸ்ட்டு ஒரு 1 hour ஐ நரேட்டட் த ஸ்டோரி, இமீடியட்லி ஓகேன்ட்டாங்க. நான் பண்ணுறேன்ப்பா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்க அப்பாவும் கூடி இருந்தாங்க, அங்கேயே சம்பளம் பேசிட்டோம், அங்கேயே இமீடியட்லி டே 1 அவங்க அக்செப்ட் பண்ணி வந்தாங்க. தேங்க்யூ பவ்யா ஃபார் ட்ரஸ்டிங். பிகாஸ் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, சிபி பவ்யா பிகாஸ் நாங்கள் ஃபுல் படம் எங்கேயோ பார்த்தாச்சு, பட் வென் வி ரிலீஸ் த போஸ்டர்ஸே அவங்க ரெண்டு பேரான தி வே தேர் லுக்கிங் அண்ட் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர்க்கு எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. ஸோ அது ஐ கான் டேக் எனி கிரெடிட் ஃபார் ஆல் தட் அதர் தென் ஜட்மெண்ட். ஸோ தேங்க்யூ பவ்யா ஃபார் தட். அண்ட் நடித்த எல்லாருமே, ஸ்ரீராம் நடிச்சிருக்க, மோனா, பிரியா, லைக் என்எஃப், ஐம் மிஸ்ஸிங் அவுட் எனி நேம்ஸ், ஐம் சாரி. அண்ட் அதில் இதெல்லாம் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது, அருள் பாண்டியன்ற கேரக்டர் இதில் இருக்குது. ஸோ மை டீம் வாஸ் கோயிங் ஆன் ஆஸ்கிங் மீ, ப்ரோ நீங்கள் ஸ்கெட்யூலே போட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, காம்பினேஷன் இருக்குது அவர் எல்லாரோடையும், அருள் பாண்டியன் யாருன்னு எங்கள் கிட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், இல்லைப்பா நானே அருள் பாண்டியனை பார்க்கல, நான் என்ன பண்ணுறது, லைக் கொஞ்சம் ஷோர் ஐம் சீங் ஐம் நாட் கெட்டிங் தட் அருள் பாண்டியன். ஏன்னா அருள் பாண்டியன் வந்துட்டு ஒரு விக்கெட்னஸ் இருக்குது, பட் அவருக்குள்ளேயும் ஒரு லவ் இருக்குது. இந்த கேரக்டர்ஸில் எல்லாருமே வந்து தே லவ், லவ்வுக்காக தான் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் டைட்டில் இடி மின்னல் காதல். ஸோ அந்த காதலுக்காக அவங்களே இடியாக அடிச்சுப்பாங்க, மின்னலாக தெரிச்சுப்பாங்க. ஸோ அவருக்கு ஒரு பிரதர், ஈவன் தோ இஸ் விக்கிட் அண்ட் கன்னிங், அவர் பிரதர் மேலே இருக்கிற பாசம் அவர் இந்த படத்துக்குள்ளே அவரை கொண்டு வருது. ஸோ அப்போ அது யார் யாரும் தேடிட்டே இருக்கும்போது என்னை கூட ஒர்க் பண்ண டைரக்ஷன் டீமில் விவேக்னு ஒரு பையன் வந்து ஈ ஜஸ்ட் ஷோட் மீ ஒன் வீடியோ, அப்படியே இமீடியட்லி அவரை கூப்பிட்றா அப்படின்னா, சார் நார்வேல இருக்காங்க அப்படின்னா, நார்வேல என்னடா பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இல்லை அவர் வந்து கயல் படத்தில் நடித்தார், ஸோ அவர் வந்து நார்வே சிட்டிசன் அப்படின்னாங்க, கேன் யூ ரிக்வெஸ்ட் ஹிம்னு பார்த்தா எனக்கு வந்தாங்க, வந்து மீட் பண்ணாங்க. மீட் பண்ணதும் ஸோ இஸ் நேம் இஸ் வின்சென்ட் நக்குல். மீட் பண்ணதுமே எனக்கு தெரிஞ்சிச்சு தட் இஸ் மை அருள் பாண்டியன். தேங்க்யூ வின்சென்ட் ப்ரோ, பிகாஸ் டெஃபினட்டாக என்னோட டைமென்ஷன் ஆஃப் த ஃபிலிம் சேஞ்ச் ஆச்சு த மூமெண்ட் நோ ஐ காட் யூ இன் த ஃப்ரேம். ஸோ தேங்க்யூ. இங்கே வந்து நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டாக ஜெமினி இருந்தாங்க. ஸோ ஜெமினி வந்துட்டு பிகாஸ் வி வெண்ட் அண்ட் டோல் தட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக இப்படி இருக்கோம், அண்ட் எங்களோட டிஓபி வந்து ப்ரொடியூசராக இருந்தாலும் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேங்கிறாரு,
இவ்வளோ கேமரா இந்த கேமரா தான் வேணும், இவ்வளோ லைட்ஸ் வேணும்னு கேட்குறாங்கன் போது தி சப்போர்ட். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறது என்னென்னா, ஒரு ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது இஃப் வி ஹேவ் த விஷன், இண்டஸ்ட்ரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருமே எங்ககிட்ட படம் எடுக்காதன்னு சொல்லவே இல்லை. படம் எடுத்துட்டு இப்போது அது தெரிஞ்சு இந்த ஸ்டேஜில் நான் பேச விரும்பலை. ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ வாண்ட் டு ஸ்பீக் தட், பட் ஐ திங்க் படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசராக நான் என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணன்றது நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ படம் எடுத்த ப்ராசஸில் ப்ரொடியூசருக்கு இங்கே எல்லாம் சப்போர்ட் இருக்குது, ரிலீஸில் மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது. அது ஐ திங்க் பெட்டர் இஸ் அன் அதர் ஸ்டேஜ். ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ வாண்ட் டு ஐ வில் டாக், பட் ஐ திங்க் தட் ஸ்டேஜ் இஸ் நாட் ரைட் இப்போ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஸோ ஜெமினி சப்போர்டட் இன் தட் வே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஃபார் டூயிங் தட். அப்புறம் நெக்ஸ்ட் நாங்கள் படம் எல்லாமே ஷூட் பண்ணி முடித்தோம், முடித்து நாங்கள் ரிலீஸ் டேட் டிசைட் பண்ணோம் 29th of March. பட் அதுக்கெல்லாம் மெயின் காரணம் எங்கே அப்படின்னா, வி ஷோட் த ஃபிலிம் டு ட்ரீம் வாரியர். ஸோ ட்ரீம் வாரியர் வந்து இந்த படம் பார்த்தாங்க, இம்மிடியட்லி எஸ்ஆர் ப்ரொடியூசர் எங்களை நெக்ஸ்ட் டே ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சொன்ன இதெல்லாம் தான் சார் ரீசன்ஸ், நீங்கள் இந்த டீலுக்கெல்லாம் நடக்கும்னு நினச்சிங்கன்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான், வி ஆர் கம்மிங் ஆன் போர்டுன்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் 29th March வி அனௌன்ஸ்ட் ஓப்பன்லி எல்லாருக்கிட்டையும் சரி நம்ம வந்துடலாம் சொன்னதுக்கான மெயின் சப்போர்ட் இஸ் ட்ரீம் வாரியர் அண்ட் எஸ்ஆர் பிரபு சார், குகன் சார். இந்த ஸ்டேஜ் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன், பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் ஹேட் த கட்ஸ் டு ரிலீஸ். ரைட்டராக இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, கமிட் ஆகும், பின்னாடி சம்பளம் வரும், அப்போ கொடுத்துட்றான் அப்படின்னு. ஒரு டைரக்டர் ஆகும்போது நமக்கும் புரியும், நம்மளால் எழுத முடியுது, இப்போ இன்னொருத்தர் எழுத முடியல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். பட் அட் த சேம் டைம் இவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகும்போது ஒரு ப்ரொடியூசர் இல்லை ஒரு இன்வெஸ்டர் வந்து இவரை நம்பி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் பாலாஜி டைரக்டர் ஆகும்போது அந்த ரிஸ்கையும் அவரே சேர்த்து எடுத்தார். ஸோ அந்த தன்னை நம்பி தானே படம் போடுறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டாக நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணோம். அந்த நம்பிக்கை ஜெயிக்கணும்னு விரும்புகிறேன், அந்த நம்பிக்கை ஜெயிக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் பீப்புள் ஐ ஹவ் மெட் இன் அ லாங் டைம், எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியிலிருந்து. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் அ லாட். எனக்கு அவர் வந்து நரேஷன் கொடுத்தாரு அண்ட் ஹி பர்சியூட் இட் அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் இட் செல்ஃப் அ ஹியூஜ் திங். படத்தில் வந்து ரோல் பற்றி நிறையா சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கணும் 29th March, எங்களுக்கு போர்டு எக்ஸாம் மாதிரி ஃபீல் வருது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஆன் த ஸ்க்ரீன் இந்த ரோலில். ஸோ